அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறேன். Greetings my dear beloved brothers and sisters in the name of our Lord and Savior Jesus Christ. நல் இரவு யுத்தத்தை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். We are continuing to meditate about the midnight battle. முதல் முறையாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்களின் பிரயோஜனத்திற்காக இதனுடைய முன் உரையை இப்பொழுது நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். For the benefit of those who are watching this program for the first time, I would like to give an introduction about this. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் ஒவ்வொருவரும் நன்றாக இரவில் யுத்தம் செய்ய பழக வேண்டும். Each and everyone who have accepted the Lord Jesus Christ as their personal savior, they all need to know very well as to how is it that they need to fight in the midnight. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதற்கு ஒரு நல்ல மாதிரியாக இருக்கிறார். The Lord Jesus Christ is a very good example for this. லூக்கா 22 அதிகாரம் 39 வசனத்திலிருந்து 53 வசனம் வரையிலும் இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். We are able to read about this in Luke chapter 22 verses beginning from 39 to 53. எனக் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபித்தார் என்பதை குறித்து இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். My dear beloved children of the Lord, we are able to see as to how is it that the Lord Jesus Christ prayed in this part of the verse. லூக்கா 22 அதிகாரம் 39 வசனத்திலிருந்து 53 வசனம். Luke chapter 22 verses beginning from 39 to 53. பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோடே கூட போனார்கள். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி, அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து, அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். யூதாஸ் என்பவனும் வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தான். இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டிக் கொடுக்கிறாய் என்றார். அவரை சூழ நின்றவர்கள் நடக்க போகிறதைக் கண்டு, ஆண்டவரே, பட்டயத்தினாலே வெட்டுவோமா என்றார்கள். அந்தபடியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு, இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு
அவனை சொஸ்தப்படுத்தினார். பின்பு இயேசு தமக்கு விரோதமாய் வந்த பிரதான ஆசாரியர்களையும் தேவாலயத்து சேனை தலைவர்களையும் மூப்பர்களையும் நோக்கி, ஒரு கல்லனை பிடிக்க புறப்பட்டு வருகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்து புறப்பட்டு வந்தீர்களே, நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமுமாய் இருக்கிறது என்றார். Luke chapter 22 verses beginning from 39 to 53. And he came out and proceeded as was his custom to the Mount of Olives, and the disciples also followed him. When he arrived at the place, he said to them, "Pray that you may not enter into temptation." And he withdrew from them about a stone's throw, and he knelt down and began to pray, saying, "Father, if you are willing, remove this cup from me. Yet not my will, but yours be done." Now an angel from heaven appeared to him, strengthening him. And being in agony, he was praying very fervently, and his sweat became like drops of blood falling down upon the ground. When he rose from prayer, he came to the disciples and found them sleeping from sorrow, and said to them, "Why are you sleeping? Get up and pray, that you may not enter into temptation." While he was still speaking, behold, a crowd came, and the one called Judas, one of the 12, was preceding them, and he approached Jesus to kiss him. But Jesus said to him, "Judas, are you betraying the Son of Man with a kiss?" When those who were around him saw what was going to happen, they said, "Lord, shall we strike with the sword?" And one of them struck the slave of the high priest and cut off his right ear. But Jesus answered and said, "Stop, no more of this." And he touched his ear and healed him. Then Jesus said to the chief priests and officers of the temple and elders who had come against him, "Have you come out with swords and clubs as you would against a robber? While I was with you daily in the temple, you did not lay hands on me, but this hour and the power of darkness are yours." எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, வாசித்த இந்த வேத பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த யுத்த ஜபம் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது. My dear beloved brothers and sisters, from the word of the Lord God that we read right now, the warfare prayer that the Lord God made is a wonderful example for us. வாசித்த வேத பகுதியில் 53 வசனத்தின் பிற்பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நாம் பார்க்கிறோம். From the word of the Lord God that we read even right now, we are able to read about the words that the Lord Jesus Christ said in the later half of verse 53. இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமுமாய் இருக்கிறது என்றார். But this hour and the power of darkness are yours. ஆதியாகமம் 1:1-5, 14:19 வரையிலும் நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியிலே பூமியின் மேல் இருள் இருந்தது என்று பார்க்கிறோம். When we read in Genesis chapter 1 verses beginning from 1 to 5 and also from verses 14 to 19, we are able to see that in the beginning darkness covered the earth. வெளிச்சம் உண்டாக கடவது அப்பொழுதுதான் வெளிச்சம் உண்டாயிற்று. Let there be light, and only then was light formed. தெய்வீக ஞானத்தில் ஆண்டவராகிய தேவன் இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரித்தார் என்று பார்க்கிறோம். We are able to see that with divine wisdom, the Lord God separated light from darkness. சூரியன் பகலில் ஆளுகை செய்யவும், சந்திரன் நட்சத்திரங்கள் இரவை ஆளுகை செய்யவும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
authority was given for sun to rule by day and for the moon and stars to rule by night. இருள் என்பது இரவை ஆளுகை செய்கிற ஒரு நேரம் என்று பார்க்கிறோம். We are able to see that darkness is something that takes authority over in the night. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நள்ளிரவு என்பது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு நேரம். My dear beloved children of the Lord, midnight time is a very important time. இரவிலிருந்து பகலை பிரிக்கிற நேரம். It is a time that separates day from night. ஒரு நொடி பொழுதில் பகல் நேரம் முடிந்து இரவு நேரம் ஆரம்பித்து விடுகிறது. At a fraction of a second, the day ends and the night starts. நல் இரவு வேளை என்பது ஒருவேளை சாதாரணமாக மேற்பரப்பில் காணப்படலாம். Midnight time might seem as an ordinary time outwardly. ஆனால் மனிதர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆவிக்குரிய தாக்கத்தை உண்டு பண்ணுகிற ஒரு நேரம். But it is a time in the life of a man where it will cause a very big spiritual change. இந்த புதிய நாளில் என்ன நடக்க போகிறது என்பதை அறிவிக்கின்ற ஒரு நேரம். It is a time which announces as to what is it that is going to take place even on this new day. தீவிர ஆவிக்குரிய நேரத்தின் நேரமாக இருக்கிறது. It is a time of vigorous spiritual operations. இருளின் ராஜ்யத்தின் காலதாமத வேலையாட்கள் தங்கள் திட்டங்களை நிறைவேற்றி முடிப்பதற்கு மூர்க்கமாக பரபரப்புடன் வேலை செய்கிற ஒரு நேரம். It is a time when the delayed workers of the kingdom of darkness will be working very focused with anxiety in order to fulfill their plans. இரவு 12 மணியிலிருந்து 3 மணி வரையிலுமாக சாத்தானுடைய செயல்பாடுகள் தீவிரித்து செயல்படுகிற ஒரு நேரம். It is a time right from 12 a.m. till early morning where the deeds of the demonic forces are working very powerfully. இந்த நேரத்தில்தான் ஒவ்வொருவரும் நன்றாக உறங்கிக் கொண்டிருப்பார்கள். It is a time that when each and everyone will be sleeping very well. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இரவு நேரங்களில் நடைபெறுகிற யுத்தங்களை குறித்து நன்றாக அறிந்திருக்க வேண்டும். My dear beloved children of the Lord God, each and every one of us who do spiritual warfare, it is very important for us to know about the battle that takes place in the midnight. நல் இரவில் நாம் கண்டிப்பாக ஜெபிக்கிற யுத்த வீரர்களாக இருக்க வேண்டும். For sure, we need to be prayer warriors who pray very well in the midnight. எந்த அளவிற்கு நாம் இரவு நேரங்களில் யுத்தம் பண்ணுவதற்கு நம்மை அர்ப்பணிக்கிறோமோ அந்த அளவிற்கு நாம் வெற்றியாளர்களாக இந்த உலகத்தில் வாழ முடியும். The extent to which we submit ourselves to pray in the midnight is the extent to which we will be able to lead a victorious life in this world. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நல் இரவு நேரத்தில் சொத்துக்களை வாழ்க்கைகளை அழிப்பதற்கென்றே பயிற்சி பெற்ற சாத்தானுடைய பிரதிநிதிகள், சாத்தானுடைய படைகள் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. My dear beloved brothers and sisters, in order to destroy during the midtime, there are many agents or representatives of the kingdom of darkness that have been given responsibility in order to destroy our economy and also to destroy everything that belongs to us. இரவெல்லாம் கிரியை செய்யும்படியாக ஏற்படுத்தப்பட்ட சாத்தானின் படை வீரர்கள் யார் என்றால், முதலாவதாக மாந்திரீக வழிகாட்டிகள். Who are the ones who have been prepared or who have been trained in order to work
all through the night are, the first persons are, the witchcrafters. இரண்டாவதாக குறி சொல்லுகிற ஆவிகள். And the second kind of spirit is the spirit of sorcery. மூன்றாவதாக சூனியக்காரர்கள். And the third kind are the ones who are the fortune tellers. ஆவி உலக கணவன், ஆவி உலக மனைவிகள். Spirit world's husband and spirit world's wife. சாத்தானுடைய ஊழியர்கள். Agents of demon. இரவு உணவு பரிமாறுகிற ஆவிகள். The spirits those who serve night foods. வல்லமையினால் ஆளுகை செய்யப்படுகிறவைகள். The ones that have been controlled by powers. சடங்குகள், மறைவியலான இயக்கங்கள். Cults and occult movements. கள்ள தூதர்கள். False angels. இரவில் கிரியை செய்யும் கள்ள தூதர்கள் இரவெல்லாம் கிரியை செய்து கொண்டே இருக்கும். All the false angels who work in the night, they keep on working all through the night. மிதக்கும் ஆவிகள் கிரியை செய்யும். There are floating spirits that will be operating during the night time. இப்படிப்பட்ட வல்லமைகளை எதிர்த்து அவைகளை செயலக்க பண்ண வேண்டும். It is very important for us, in order to oppose such kind of demonic spirits and work against them. இரவு வேளை ஜெபத்தின் மூலமாகத்தான் இப்படிப்பட்ட ஆவிகள் தொடர்ந்து செயல்பட விடாதபடிக்கு தடுத்து நிறுத்த முடியும். It is only through the midnight prayers that we will be able to prevent such kind of spirits from functioning. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜெபித்த முறையில் இந்த யுத்த ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். The Lord Jesus Christ, in the way in which he prayed, he has taught us to make this battle prayer. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு விரோதமாக, உங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக, நீங்கள் இருக்கிற பகுதிகளுக்கு விரோதமாக நடைபெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு யுத்தங்களையும் நீங்கள் பார்க்கும் பொழுது, நீங்கள் ஒரு யுத்த வீரராக, வீராங்கனையாக இரவு நேரங்களில் ஜெபிக்க உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். My dear beloved brothers and sisters, by seeing all the things that are taking place against your life, in order for you to be able to overcome all these things, you need to become a prayer warrior who was able to do this midnight battle and able to pray during the night. மத்தேயு 13 அதிகாரம் 24 வசனத்திலிருந்து 26 வசனம். Matthew chapter 13 verses beginning from 24 to 26. மத்தேயு 13:24-26. வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்துவிட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. Matthew chapter 13 verses beginning from 24 to 26. Jesus told them another parable. The kingdom of heaven is like this. A man sowed good seed in his field. One night when everyone was asleep, an enemy came and sowed weeds among the wheat and went away. When the plants grew and the head of grains began to form, then the weeds showed up. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த ஓமையை கவனித்து பாருங்கள். Look at the parable which the Lord Jesus Christ shared with them. பரலோக ராஜ்யத்தை குறித்து இங்கே அவர் குறிப்பிடுகிறார். Over here he is speaking about the kingdom of heaven. பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. The kingdom of heaven is like this. A man who sowed good seed in his field.
மனுஷர் நித்திரை பண்ணும்போது, தூங்கும்போது மனுஷனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போகிறான். One night when everyone was asleep, an enemy of the man came and he sowed weeds among the wheat and he went away. பயிர் வளர்ந்து வரும்போதுதான் களைகளும் காணப்படுகிறது. When the plants grew, it was only then did the head of grains began to form. இரவு நேரத்தில் தூங்கும்போது சத்துரு அவன் எதையெல்லாம் விதைக்க முடியுமோ அதை அவன் விதைப்பான் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன ஓமையில் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். In the parable that the Lord Jesus Christ shared, we are able to see that he expresses over here that during the night time, when everyone is asleep, the enemy will plant anything that he wants to plant. நல் இரவு யுத்தங்களை குறித்து இதுவரையிலும் பல விதங்களில் நாம் தியானித்திருக்கிறோம். We have meditated in so many different ways about the midnight warfare. அடுத்து நாம் இந்த நல் இரவு யுத்தத்தில் இருக்கிற அடுத்த பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். Even right now we are going to proceed into as to what is it that we need to know more about this midnight prayer. ஆவிக்குரிய பொறியியல், spiritual engineering, or in other words the building plan of the spirit world. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பலமான ஆவிக்குரிய கொள்கையை நாம் அறிந்திருக்க வேண்டும். My dear beloved children, it is very important for us to know about a very strong spiritual standing. இரவில் சாத்தானுடைய பிரதிநிதிகளை செயலிழக்க செய்தால் பகலில் அவைகளை வேலை செய்யாமல் தடுத்து நிறுத்திவிடலாம். If you are going to make the work of the evil representatives in the night time become fruitless, then in the daytime you can cause all their works to become nothing. இந்த உலகத்தில் வெற்றியோடு வாழ்வதற்கு பிழைப்பதற்கு நல் இரவு ஜெபம் ஒரு ரகசியம். In order for you to survive in this world, to lead a victorious life, midnight prayer is very important, or it is a secret. மற்ற ஜெபங்கள் தோல்வி அடையும் போது நள்ளிரவு ஜெபம் மிகுந்த வல்லமையுடன் வெளியரங்கமான பதில்களை கொண்டு வரும். When all other prayers might fail, midnight prayer with great power will bring out outward answers. இரவில் ஜெபிப்பதற்காக நாம் திட்டமிடும்போது தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாள் இரவும் உங்களை ஜெபிக்கும்படியாக எழுப்புகிறதை நீங்கள் நன்றாக உணர்வீர்கள். You will feel really very well that when you dedicate yourself to pray in the night, the Lord God himself will cause you to wake up right at the time when you need to pray. பகல் நேரத்தில் முக்கியமான செயல்களை பலவிதமான தீய வல்லமைகள், மாயமாலமான ஆவிகள், வேஷம் தரித்த ஆவிகள் கொண்டு வரும். There will be many different kinds of evil things that the deceiving spirits, the changing evil spirits will try to bring into your life during the daytime. இரவு நேரத்தில் என்ன நடந்தது என்பதை கணக்கு பார்ப்பார்கள். They will all take a record as to what is it that took place in the night. திருடனை பிடிக்கிற ஒரு சரியான நேரம் அவன் கிரியை செய்யும் பொழுது அவனை பிடிக்க வேண்டும். The right time to get hold of a thief is a time when you get hold of him right when he is working. சாத்தானுடைய வல்லமைகள் இரவில் எதிர்ப்பதற்கு வெற்றி அடைவதற்குரிய ஒரு நேரமாக மாறிவிடுகிறது. Night time is the time for us to attack the powers of the Satan and to receive victory. பூனைகள், பறவைகள், ஆந்தைகள் இரவில்தான் சத்தமிட்டு கொண்டிருக்கும்.
cats, birds, owls will raise their voices only during the night time. ஏனென்றால் இவைகள் அனைத்தும் இரவு நேர உயிரினங்கள். The reason being that these are all night living organisms. இப்பொழுது நாம் இந்த ஜெப அறிக்கையை ஏறெடுக்க போகிறோம். Even right now, we are going to make this prayer confession. இந்த அறிக்கையை எங்களுக்கு பின்பாக சொல்லுங்கள். Say this prayer confession after us. நான் தங்கி இருக்கும் இடத்தை சுற்றிலும் தீய சத்தத்தை உண்டு பண்ணும் எந்த தீய பறவையே பூமி உன்னை விழுங்கும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். Any evil bird that causes evil sounds around the place where I am residing, I command the earth to swallow you. In the name of the Lord Jesus Christ. Amen. நான் தங்கியிருக்கும் இடத்தை சுற்றிலும் தீய சத்தத்தை உண்டு பண்ணும் எந்த தீய பறவையே பூமி உன்னை விழுங்கும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். Any evil bird that causes evil sounds around the place where I am residing, I command the earth to swallow you. In the name of the Lord Jesus Christ. Amen. நான் தங்கியிருக்கும் இடத்தை சுற்றிலும் தீய சத்தத்தை உண்டு பண்ணும் எந்த தீய பறவையே பூமி உன்னை விழுங்கும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். Any evil bird that causes evil sounds around the place where I am residing, I command the earth to swallow you. In the name of the Lord Jesus Christ. Amen. எதற்காக நாம் நள்ளிரவு வேளையை முக்கியப்படுத்த வேண்டும்? Why is it that we need to give importance to the midnight hours? முதலாவதாக நமக்கு விரோதமாக எழுப்பப்பட்ட பலிபீடத்தை எதிர்க்க அழிக்கின்ற ஒரு நேரம்தான் நள்ளிரவு நேரம். The first reason is that in order to destroy the altar that has been raised up against us, the best time is the midnight hours. எந்த விதத்திலெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு விரோதமாக தேவனுடைய திட்டங்களுக்கு விரோதமாக நம்மை கொண்டு எதையெல்லாம் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில் செய்ய வேண்டும் என்று அவர் முன்குறித்திருக்கிறாரோ அதற்கு எதிராக ஏற்படுத்தப்பட்ட தீய பலிபீடங்களை அழிக்கிற ஒரு நேரம். It is a time where we will be able to destroy all the evil altars that have been built against our life in order to destroy the divine plans and purposes that the Lord God has anointed or appointed for us to accomplish while we are in this earth. இரண்டாவதாக நமக்கு விரோதமாக நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாக உச்சரிக்கப்படுகிற மாந்திரீக உச்சரிப்புகளை
அழைத்து அவைகளை உடைக்கின்ற ஒரு நேரம். And the second reason is that it is the right time for us to call and destroy the evil witchcraft murmurings that have been enchanted against us and our family. நல் இரவு நேரம் எதிர்சக்தி வல்லமைகள், தீய வல்லமைகள், எதிரிகளின் வல்லமைகள் உங்களை விட்டு நிரந்தரமாக போகும்படி சொல்லுகின்ற ஒரு நேரம். Midnight time is the time in order for us to tell our enemies to permanently leave us and go. நான்காவதாக உங்களுக்கு நமக்கு திரும்ப செலுத்த கடன்பட்டவர்கள் திரும்பி செலுத்தும் ஒரு நேரம் நள்ளிரவு நேரம். Night time is the time for those who have to pay us back to pay back. சிலர் இரவு நேரங்களில் கல்லறைகளுக்கு சென்று மனிதர்களுடைய வாழ்வை அழிப்பார்கள். Some will have the habit of going to the cemetery in the night time and destroy the life of man. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இரவு நேர ஜபத்தை அறிந்தவர்கள் ஒரு நாளும் தம்பட்டம் அடிக்க மாட்டார்கள். My dear beloved brothers and sisters, those who know about midnight prayer, they will never go around beating about it. பயங்கரங்கள், பயமுறுத்தல்கள் வரும்போது இரவு நேரங்களில் ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். When terrible things come, when fear grips, they will keep praying in the night time. எப்படி நம்முடைய வாழ்க்கையில் இந்த இரவு நேர ஜெபத்தை பழக்கப்படுத்திக் கொள்வது? How is it that we can cultivate the habit of praying in the midnight hour? முதலாவதாக இப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டும். The first thing that we basically need is a desire to pray like this. இரண்டாவதாக இந்த ஜெபத்தை தொடர்வதற்கு நாம் தீர்மானிக்க வேண்டும். And the second thing that we need to do is we need to make a decision to continue this prayer. மூன்றாவதாக பயிற்சி செய்ய வேண்டும். And the third thing that we need to do is we need to practice it. நான்காவதாக என்ன ஜெபம் செய்ய வேண்டும் என்பதை நன்றாக அறிந்து ஜெபிக்க வேண்டும். And the fourth thing that we need to do is we need to know as to what is the kind of prayer that we need to pray and then we need to pray. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இரவு சோதனையாளர்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். My dear beloved brothers and sisters, even right now we are going to meditate about the night riders. அநேக ஜப வீரர்கள் இரவில் தாக்குகிற இந்த வல்லமைகளை அறியாமையினால் விட்டுவிடுகிறார்கள். Many prayer warriors, out of ignorance, they let go of the evil powers that attack the men and women during the night. இரவில் தான் கொடூரமான பிரச்சனைகள் ஏற்படுகிறது. Only during the night time is there are serious problems. அநேகர் படுக்கைக்கு போவதற்கு முன் நல்ல சுகத்துடன் சந்தோஷமாக படுக்கைக்கு செல்வார்கள். Many, even before they could go to bed, they go with good health and great happiness. ஆனால் அவர்கள் எழுந்திருக்கும் பொழுது வினோதமான வியாதிகள், மனநிலை பாதிப்புகள், தொழிலில் நஷ்டம், தோல்வி, அருமையானவர்கள் மரணம் அடைந்து விடுவது, திருமண உறவுகள் உடைந்து போவது, இப்படிப்பட்ட பல துச்செய்திகள், பல செயல்கள் ஏற்படுகிறதை
எழுந்த பின்புதான் பார்ப்பார்கள். But only after they wake up will they be able to realize that they are facing some kind of peculiar sickness, mental disorders, failures, loss in business, a death of a loved one, marriage relationships strain, and there are so much more that they are able to see only when they wake up. இந்த இரவு சோதனையாளர்களை கவனிக்காத வரையிலும் பிரச்சனைகள் வளர்ந்து கொண்டே இருக்கும். The problems will keep on increasing until and unless these night riders are not being taken care of. இந்த இரவு சோதனையாளர்களை எப்படி குறிவைக்க வேண்டும் என்பதை அறிந்து செயல்படும்போது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களும் பிரச்சனையின் ஆரம்பத்தை குலுக்க ஆரம்பித்து விடுவார்கள். Only when we understand and start to target these night riders will each and every believer who have accepted the Lord Jesus Christ as their personal savior, then they will start to understand that they have started to shake the beginning of the problem. தீய வல்லமைகள் அதற்கு பின்பு உங்களை பிடித்து கொண்டிருக்க முடியாது. Evil powers will not be able to hold you after this. சாத்தானுடைய அம்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக ஊடுருவி செல்லவே முடியாது. The arrows of the devil will not be able to penetrate through your life at all. நீண்ட நாட்கள் பிரச்சனைகள் தானாகவே மறைந்துவிடும். Long-term problems will vanish away by themselves. நடைபெறாது என்று நினைத்தவைகளெல்லாம் உடனடியாக நடைபெற ஆரம்பிக்கும். Things that we thought that it would not happen will start to happen. தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் சமாதானம் என்பது மிகவும் முக்கியமானது ஒன்று. For every child of God, for everyone, peace is a very important thing. சமாதானத்தை தேடி அநேகர் ஓடிக்கொண்டிருப்பார்கள். There will be many who will be running here and there in search of peace. யாருக்குமே பிரச்சனை வேதனை பிடிக்கவே பிடிக்காது. No one will like problems or pain. ஒரு சின்ன பிரச்சனையை கூட அவர்கள் கடந்து செல்ல விரும்ப மாட்டார்கள். Even a small problem they will not be desiring to pass over with it. அவர்கள் விரும்புகிறார்களோ இல்லையோ சாத்தான் ஒவ்வொருவருக்கும் விரோதமாக அவன் யுத்தம் பண்ணி கொண்டே இருப்பான். Even if they like it or not, the devil will be fighting against each and every one. தேவனுடைய ராஜ்யத்தின் தேவ பிரதிநிதிகளாக இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு யுத்த களத்தில் நாம் இருக்கிறோம். Each and every believer who is a representative of the kingdom of God, we are in a battlefield. தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் சாத்தான் குறிவைத்து தாக்க வேண்டும் என்று அவன் முயற்சிக்கிறான். The devil is trying to make an aim or trying to target each and every one who are working in the kingdom of God. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் இரவும் பகலும் நம்முடைய வாழ்க்கையின் யுத்தங்களை நாம் செய்யத்தான் வேண்டும். My dear children of the Lord, each and every one of us, day and night, it is our responsibility to fight this battle. ஒவ்வொரு தாக்குதல்களையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். It is very important for us to overcome each and every attack. இரவின் சோதனையாளர்களை குறித்து வேதத்தில் நான்கு பகுதிகளில் நாம் பார்க்கிறோம். We can read about the night riders in the word of the Lord in four ways. அவிழ்ப்பது, unravel, மர்மம், mystery, ரகசியங்கள், secrets, பெலன், strength, பலவீனம், weakness என்று வெளிப்படுத்தப்படுகிறது. It has been revealed as such. மத்தேயு 13 அதிகாரம் 25 வசனம். Matthew chapter 13 and verse 25. மத்தேயு 13:25. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான்.
But while everyone was sleeping, his enemy came and he sowed seeds among the wheat and went away. எதிர்சக்தி வல்லமைகளுக்கு எதிரிகளுக்கு தீய வல்லமைகளுக்கு தூக்கம் என்பது சிநேகிதன். For the opposing powers, for the enemy, for the evil spirits, sleep is a wonderful friend. எதிராளி தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அறியாமையில் இருக்கிற ஆண்கள் பெண்களை மயக்க மருந்து கொடுத்து அவர்களை தூங்க வைத்து விடுவான். The enemy, in order to cause the men and women who are in ignorance, he will cause them to be in a sleeping state, as if they have taken a sleeping pills, so that he will be able to fulfill all its evil, wicked plans. சிலருக்கு இரவு நேரம் என்பது என்ன நடக்கிறது என்றே தெரியாது. For some, they do not know as to what it is that is taking place during the night time. மயக்கத்தில் இருக்கிறதை போல இருப்பார்கள். They will be as if they are in a daze. அது எதை வெளிப்படுத்துகிறது என்றால், சாத்தான் எதிரி தன்னுடைய தீய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இப்படிப்பட்ட சூழ்ச்சியான செயலை செய்கிறான். What is it that this is revealing to us is that the devil, the enemy, is trying to fulfill his plans by keeping us like that. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாம் ஜெப அறிக்கைகளை ஏறெடுக்கப் போகிறோம். My dear beloved brothers and sisters, even right now, we are going to make these prayer confessions. எங்கே மற்றவர்கள் தோல்வி அடைந்தார்களோ அங்கே அக்கினியினால் நான் வெற்றி பெறுவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆமென். Where others faced failures, I will be victorious through fire, or I will receive victory by fire, in the name of the Lord Jesus Christ. Amen. எங்கே மற்றவர்கள் தோல்வி அடைந்தார்களோ அங்கே அக்கினியினால் நான் வெற்றி பெறுவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆமென். Where others faced failures, I will be victorious through fire, or I will receive victory by fire, in the name of the Lord Jesus Christ. Amen. எங்கே மற்றவர்கள் தோல்வி அடைந்தார்களோ அங்கே அக்கினியினால் நான் வெற்றி பெறுவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆமென். Where others faced failures, I will be victorious through fire, or I will receive victory by fire, in the name of the Lord Jesus Christ. Amen. இரவில் சந்திரன் என்னை அடிக்காது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆமென். Moon will not hit me in the night, in the name of the Lord Jesus Christ. Amen. இரவில் சந்திரன் என்னை அடிக்காது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆமென். Moon will not hit me in the night, in the name of the Lord Jesus Christ. Amen. இரவில் சந்திரன் என்னை அடிக்காது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆமென். Moon
will not eat me in the night. In the name of the Lord Jesus Christ. Amen. என் லக்குக்கு எதிராக குறி வைத்திருக்கிற ஒவ்வொரு தீய பறவையும் கீழே விழுந்து செத்துப்போ செத்துப்போ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எவ்ரி ஈவில் பர்ட் தட் இஸ் டார்கெட்டட் against my destiny, fall down and die. Fall down and die in the name of the Lord Jesus Christ. என் லக்குக்கு எதிராக குறி வைத்திருக்கிற ஒவ்வொரு தீய பறவையும் கீழே விழுந்து செத்துப்போ செத்துப்போ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எவ்ரி ஈவில் பர்ட் தட் இஸ் டார்கெட்டட் அகேன்ஸ்ட் மை டெஸ்டினி ஃபால் டவுன் அண்ட் டை ஃபால் டவுன் அண்ட் டை இன் தி நேம் ஆஃப் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். என் லக்குக்கு எதிராக குறி வைத்திருக்கிற ஒவ்வொரு தீய பறவையும் கீழே விழுந்து செத்துப்போ செத்துப்போ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எவ்ரி ஈவில் பர்ட் தட் இஸ் டார்கெட்டட் அகேன்ஸ்ட் மை டெஸ்டினி ஃபால் டவுன் அண்ட் டை ஃபால் டவுன் அண்ட் டை in the name of the Lord Jesus Christ. எனக்கு எதிராக கிரியை செய்யும் இரவின் வல்லமையே செத்துப்போ செத்துப்போ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். Powers of night that work against me, die. Die in the name of the Lord Jesus Christ. Amen. எனக்கு எதிராக கிரியை செய்யும் இரவின் வல்லமையே செத்துப்போ செத்துப்போ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். Powers of night that work against me, die. Die in the name of the Lord Jesus Christ. Amen. எனக்கு எதிராக கிரியை செய்யும் இரவின் வல்லமையே செத்துப்போ செத்துப்போ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். Powers of night that work against me, die. Die in the name of the Lord Jesus Christ. Amen. ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரை இரவில் கிரியை செய்கிற இரவின் வல்லமையே உன்னை உயிரோடே புதைக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். Powers of night that work between 1 AM to 2 AM in the night, I bury you alive. I bury you alive in the name of the Lord Jesus Christ. Amen. ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரை இரவில் கிரியை செய்கிற இரவின் வல்லமையே உன்னை உயிரோடே புதைக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென்.
powers of night that work between 1 a.m. to 2 a.m. in the night. I bury you alive. I bury you alive in the name of the Lord Jesus Christ. Amen. ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரை இரவில் கிரியை செய்கிற இரவின் வல்லமையே, உன்னை உயிரோடே புதைக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆமென். Powers of night that work between 1 a.m. to 2 a.m. in the night, I bury you alive. I bury you alive in the name of the Lord Jesus Christ. Amen. அதிகாலை இரண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரை கிரியை செய்கிற இரவின் வல்லமையே, உன்னை உயிரோடே புதைக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆமென். Powers of the night that work between 2 a.m. to 3 a.m. I bury you alive in the name of the Lord Jesus Christ. Amen. அதிகாலை இரண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரை கிரியை செய்கிற இரவின் வல்லமையே, உன்னை உயிரோடே புதைக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆமென். Powers of the night that work between 2 a.m. to 3 a.m. I bury you alive in the name of the Lord Jesus Christ. Amen. அதிகாலை இரண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரை கிரியை செய்கிற இரவின் வல்லமையே, உன்னை உயிரோடே புதைக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆமென். Powers of the night that work between 2 a.m. to 3 a.m. I bury you alive in the name of the Lord Jesus Christ. Amen. என்னுடைய எல்லா எதிராளிகளையும் தேவன் எழுந்து சிதறடிக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆமென். Let God arise and scatter all my enemies in the name of the Lord Jesus Christ. Amen. என்னுடைய எல்லா எதிராளிகளையும் தேவன் எழுந்து சிதறடிக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆமென். Let God arise and scatter all my enemies in the name of the Lord Jesus Christ. Amen. என்னுடைய எல்லா எதிராளிகளையும் தேவன் எழுந்து சிதறடிக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆமென். Let God arise and scatter all my enemies in the name of the Lord Jesus Christ. Amen. எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஜெப அறிக்கைகளை நீங்கள் ஏறெடுத்த போது
எந்த விதத்திலெல்லாம் தீய வலமைகள் இரவின் நேரங்களில் உங்களை தாக்கிக் கொண்டிருந்ததோ அவைகள் அத்தனையும் செயலந்து போக, வேரோடு அழிந்து போக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். My dear beloved brothers and sisters, even as you have made these prayer confessions, in whatever ways the midnight powers are attacking you, the Holy Spirit will help you to deal with them through these confessions that you have made right now. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுது ஏறெடுத்த இந்த ஜப அறிக்கைகளின் மூலமாக ஆண்டவராகிய தேவன் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பலத்த கிரியைகளை செய்திருக்கிறார். My dear beloved brothers and sisters, according to the prayer confessions that we confessed even right now, the Lord God has done great and mighty deeds in your life through each and every prayer confessions. கர்த்தாமே தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. May the Lord Jesus Christ continue to bless you.